திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கும். என்ன ஸ்பெஷல்னு கேட்டா நவராத்திரி ஸ்பெஷல். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரும்போது ஒன்னொன்னுமே பார்த்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கதவு திறந்தவனே ஒரு மங்களகரமான விஷயம். அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த கிரியேட்டிவிட்டிக்கு சொந்தமானவங்க சுதா. உங்களோட கோலுவோட ஸ்பெஷல்னா எதை சொல்வீங்க சுதா? ஓகே, ஓகே. இது வந்து பெருமாளோட கோவில்ல பாத்துருக்கோம், சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர். பேக் சைடு வந்து யோக நரசிம்மர் இருக்கும், இங்க வந்து சக்கரத்தாழ்வார். அதுக்கு அடுத்தது வந்து உலகலந்த பெருமாள், இந்த காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள். கடைசியில இருக்கிறது வந்து துவாரகா கிருஷ்ணர். அந்த ஊர்ல எப்படி அலங்காரம், நிறைய பெருமாள் கிருஷ்ணர் அவதாரம் வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லா தசாவதாரம் செட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து அஷ்டலட்சுமி செட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த துர்கதேவி, அந்த பக்கம் சிம்மவாகினி, லட்சுமி சரஸ்வதி பிள்ளையார் வச்சிருக்கேன். ராமர், பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லாவே கிருஷ்ணர் இருக்கு. கிருஷ்ண அவதாரத்துல இருக்கிற எல்லா கதையும் வந்து குழந்தை கிருஷ்ணர் வெண்ணெய் எடுக்கிறது, அப்புறம் இது ஒரு அரக்கனை வதம் பண்றது, இது அரக்கியிடம் பால் குடிக்கிறது, அது அப்புறம் இது வந்து பாலகிருஷ்ணர் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது, இது பழைய காலத்து பொண்ணு. இது நாரை வதம், இது வந்து காளிங்க நடத்தனம், காளிங்கன்ற பாம்பு மேல ஏறி நடனம் ஆடுறது. அப்புறம் இது வந்து உரல்ல கட்டி போடுறது யசோதா, அந்த ரெண்டு ஓரத்துலயும் உரல்ல கட்டி போட்டு உரலோட எழுத்துட்டு வர்றது அது. இது கோபிகளோட இருக்கிற அந்த கிருஷ்ணர், அந்த கொஞ்சம் வாழ்ந்த கிருஷ்ணர். மொத்தத்துல இது எல்லாமே கிருஷ்ணரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கு. பிசிக்கல் செட்டு, இது மரப்பாச்சி பொம்மா, இது சூரிய பொம்மா, அதே மாதிரி பிள்ளையார், நடுவில் முருகன். நைஸ். இவங்க வந்து லலிதாம்பாள் அம்மாவோட வந்து அப்படியே வரலட்சுமி புக்கெல்லாம் இருக்கும், கலசத்தை வந்து அப்படியே அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி. மொத்த செட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். இது என்னையே சொல்ல சொன்னாங்க, எனக்கு எதுக்குமே பேர் தெரியும், எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாதுங்கிறதால நான் பண்ணலை. இதை விசிட் பண்ண வந்த வேற யாருக்காவது தெரியுமா, நம்ம விசாரிக்கலாமா? ஹாய், யாருக்கெல்லாம் கொலு பொம்மையில் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்? ஆஸ் யூஷுவல். ஓகே ஓகே, இன்னைக்கு என்னென்ன பிளான்? அப்புறம் அடுத்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். அடுத்த ஃப்ரெண்ட் அபி வீட்டுக்கு போறோம். எஸ். ஓகே, எப்படி இருந்துச்சு கோலு? சமயம் இல்ல. அவங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா. எஸ். இப்ப சாப்பாடு போலாமா? ட்ரீட் எல்லாம் பலமா இருக்கு. இதுவும் வந்து கிருஷ்ணரோட இதுதான். இது வந்து குசேலன் கிருஷ்ணர், அந்த அவள் பத்தி இருக்கிற கதையோட ரிலேட்டடான ஒரு இது. இங்க இருக்கிறது வந்து தசாவதாரம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அஷ்டலட்சுமி. இது கிருஷ்ணர் அவங்க வீட்டு கொலுவை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த கொலுவோட டீடைல்ஸை முடிச்சுட்டு அடுத்து அவங்க வீட்டுக்கு தான் போக போறோம். அவங்க வீட்டுல இந்த வருஷம் எந்த அளவு கிராண்டா பண்ணிருக்காங்க? ரெண்டு பேர் வந்து ரங்கநாயகியும் பாண்டுரங்கனும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ராஜமுருக்கு கிருஷ்ணர். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பெருமாள் தாயா. கீழே இருக்கிறது நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க, சுருட்டப்பள்ளி சிவன். சிவன் படுத்தை கோலத்துல இருக்கிற ஒரே இடம் வந்து அந்த சுருட்டப்பள்ளின்ற ஒரு இடத்துல இருக்கிற சிவன் தான் அது. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நம்ம அன்னபூர்ணி. அது பக்கத்துல இருக்கிறது வந்து பாலா திருப்புர சுந்தரி. அதுக்கு அது வந்து கஜேந்திர மோக்ஷம். புராணத்துல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கருட புராணத்துல. அதுக்கு நேர கீழே வந்தேன்னா கைலாசம் செட்டு. அதுக்கு பக்கத்துல வந்து பார்க்காட பெருமாள். அதுக்கு பக்கத்துல வந்து திருமூர்த்திகள், சிவன், பெருமாள், பிரம்மா.
அதுக்கு கீழே வந்து பழைய காலத்து நவகிரக செட்டு, அதோட அடுப்பிச்சு வச்சிருக்கிறது வந்து அஷ்டலக்ஷ்மி. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து தசவதாரம். தசவதாரம் விஸ்வரூபத்தோட இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ரோ வந்து ஃபுல்லா டெடிகேட்டட் ஃபார் குருஸ். இந்த படியில இருக்கிறவா எல்லாரும் குரு. மீராபாய், ராகவேந்தர், சாய்பாபா, தியாகராஜ பாகவதர், சங்கீத மும்மூர்த்திகள் இருப்பா, அப்புறம் விஷ்ணு சித்தர்கள் இருப்பா, அப்புறம் இந்த பெருமாளுக்கே உகர்ந்த நாலு இவா இருப்பா, மணவாள மாமுனி, ராமானுஜர், நம்மாழ்வார், அந்த மாதிரி இருக்கிறவா இருப்பா. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பக்ஷிகளும் மனுஷாலும் இருக்கிற படி. அதனால செட்டியார் செட்டு, அதுக்கப்புறமா இருக்கிற பக்ஷிகள் எல்லாம் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் கொலுக்கே ஸ்பெஷலான மரப்பாச்சி பொம்மையும் இந்த கடைசி படியில வச்சிருக்கேன். அண்ணாமலை உண்ணாமலை. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு நேரம் இருக்கிறது வந்து ஒரு வளகாப்பு செட்டு. மீனாட்சிக்கு நேரம் வச்சு வளகாப்பு நடத்துறா. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம காலஸ்ரீல இருக்கிற சிவன், ராகு கேதுவோட ஒருத்தர் வந்து சேவிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நேர பக்கத்துல இருக்கிறது வந்து விளக்கு பூஜை செட்டு, அம்பாளுக்கு விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு கீழே நேரம் வந்தேன்னா கோயில், கோயில் அடுப்பிச்சு இருக்கிற பார்க்கு, சுத்தி நடக்கிற விசேஷங்கள்லாம் என்ன நடக்குமோ அதெல்லாம் இருக்கு. பலூன் விக்கிறவன், டீ கடை, கோயிலுக்கு நேர யாகம் பண்றா, கோயிலுக்கு நேர ஊர்வலம் இருக்கு, பக்கத்துலயே தண்ணி எடுத்துட்டு லேடிஸ் இருக்கா, அதுக்கு பக்கத்துல இட்லி கடை, தோசை அதெல்லாம் இருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஐஸ், பானிபூரி, பார்க்கு, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறமா ஒரு வில்லேஜ்ல எல்லாரும் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்போம்னோ ஒரு வில்லேஜ வச்சு அந்த வேலைக்கு உண்டான இடத்த வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மரத்துக்கு அடியில ஒரு சிவன், சிவன் பக்கத்துலயே ஒரு பாம்பாட்டி பாம்பாட்டி குடிச்சு போயிட்டு இருக்கான். இதுதான் இந்த பார்க் கான்செப்ட். வாவ், சூப்பர். பிரதோஷம் போது யார் யாரெல்லாம் சிவனை சுத்தி இருப்பாளோ அவ எல்லாரும் இங்க இருக்கா. அதை தாண்டி இங்க வந்தீங்கன்னா வன்புலி இருக்கட்டே, இது ஒரு பழைய பொம்மை, ஐயப்பனோட வன்புலி செட்டு. அதுக்கப்புறமா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருக்கிற ஒரு செட்டு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன், அது வந்து யசோதா, கிருஷ்ணரோட அந்த யசோதா இருக்கு.